அஜித் சார் மன அழுத்தத்திற்கு ஆள்பட்ட வக்கீலாக நடித்திருந்த நேர்கொண்ட பார்வை படத்தை அடுத்து அதே கூட்டணியில் மீண்டும் நடித்த படம்தான் வலிமை. அஜித் சாரின் 60வது திரைப்படமான வலிமை திரைப்படம் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஹிட்டும் கொடுத்திருக்கு. 2.5 ஆண்டுக்கு காத்திருப்புக்கு பிறகு சுமார் ₹150 கோடி பட்ஜெட்டில் தயாராகியிருந்த வலிமை வெளியாகி ₹200 கோடியை கடந்து சாதனையும் படைச்சிருக்கு. இதையடுத்து போனி கபூர் எச் வினோத் கூட்டணியில் 61வது படத்தில் இணைந்துள்ளார். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் சார் நெகட்டிவ் கதாபாத்திரத்திலும் இரட்டை கதாபாத்திரத்திலும் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. மொத்த படப்பிடிப்பு 75 நாட்கள் நடக்கிறது. அது சென்னையில் மட்டும் 7 இருந்து 10 நாட்கள் நடக்குமாம். ஒளிப்பதிவாளர் நிரவ் ஷா, இசை ஜிப்ரான், எடிட்டர் விஜய் வேலுமணி, ஸ்டன் சுப்ரீம் சுந்தர் மற்றும் திலீப் சுப்ராயன் ஒப்பந்தமாகியுள்ள இதில் நாயகியாக அசுரன் புகழ்பெற்ற மஞ்சு வாரியர் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அஜித் சார் நடிக்க உள்ளாராம். லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ள இந்த படத்தில் அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் நயன்தாரா நாயகியாக நடிக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த படம் குறித்து சமீபத்தில் பேட்டியளித்த விக்னேஷ் சிவன், என்னுடைய 100% பணியை அஜித் சார் 62 படத்தில் கொடுப்பேன். அஜித் சாரை நான் திரையில் பார்த்து ரசித்திருக்கேன். அவரை சந்திக்க 5 நிமிடம் கிடைத்தாலே ரொம்ப சந்தோஷம். அவருடன் தினமும் பல மணி நேரங்கள் செலவழிக்கப் போகிறோம் என்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துள்ளது. இந்த படத்தின் வெற்றி தோல்வி பற்றி எனக்கு கவலை இல்லை. அஜித் சார் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி படம் இயக்குவேன் என்றும் கூறியுள்ளார். சிறுவக்கு இது போன்ற அஜித் சார் நியூஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அஜித் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.